ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்டா ஃபைனலா வந்துட்டு ஆக்டர் நவீன் அஃபிஷியலா ஒரு போஸ்ட் பண்ணிருக்காங்க, ஐடி லாஸ்ட் டே ஷூட், தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட், வில் மீட் யூ சூன் இன் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு அஃபிஷியலா அவங்க மெசேஜ்க்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து கிளாரிட்டி வந்திருக்கும், இதே திருடாதே சீரியல் வந்து நிஜமாவே எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நவீன் ப்ரோ வந்து இந்த பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னும் சில பிக்சர்ஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க இன்ஸ்டாகிராமில் எஸ்டர்டேல இன்னைக்கு ஏர்லி மார்னிங் 12:00 மேலே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்த மாதிரி இதயத்தை திருடாதே செகண்ட் சீசன் வந்து இந்த ஃப்ரைடேவோட எண்ட் ஆக போகுது. ஸோ எண்ட் ஆகிற நிலையில் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம், இதயத்தை திருடாதே சீசன் 3ல ஆக்டர் நவீன் வந்து கமிட் ஆகியிருக்காங்க அண்ட் சில ஆடிஷன்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ நியூ டீமோட இதயத்தை திருடாதே சீசன் 3 எடுக்க போகிறாங்க அண்ட் ஆக்ட்ரஸ் தர்ஷனை வந்து ஃபீமேல் லீடாக பண்ணுறதுக்கு அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. பட் இப்போ கரண்ட்டாக இருக்க சுச்சுவேஷன் படி ஒருவேளை வந்துட்டு இதயத்தை திருடாதே சீசன் 3யே வராதோ அப்படின்ற டவுட்டும் வந்திருக்கு. பிகாஸ் கலர்ஸ் தமிழ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவங்களுடைய ஆடியன்ஸோடைய அந்த ரிக்வஸ்ட், அவங்க வைக்கிற அந்த கோரிக்கைகள்லாம் கேட்டு அவங்க எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய முறை நடந்திருக்கு. ஸோ எப்பவுமே இதயத்தை திருடாதே அடுத்த சீசன் வரணும்னு தான் ஃபேன்ஸ் கேட்பாங்க. பட் இந்த டைம் வந்து நம்ம லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ போய் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எங்களுக்கு இதயத்தை திருடாதே சீசன் 3 வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி அவங்க ஏதாவது டெசிஷன் மாற்றிருக்கலாம். அதர்வைஸ் ஆக்டர் நவீன் ப்ரோவே வச்சு நியூ சீரியல் கூட கலர்ஸ் தமிழில் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஆக்டர் நவீன் அண்ட் தர்ஷனா பேர் பண்ணி சீரியல் நேமை சேஞ்ச் பண்ணி கூட மேபி வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் நவீன் ப்ரோ மேலே என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி லாஸ்ட் டே ஷூட் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. சீசன் 2 கிளைமேக்ஸ் ஷூட் அப்படின்னு போடல. மேபி இதயத்தை திருடாதைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி வச்சுட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பிகாஸ் சேனல் வந்து எந்த டைம் வேணாலும் எப்படி வேணாலும் டெசிஷனை மாற்றுவாங்க. பட் நமக்கு கிடைச்ச நியூஸ் படி 2 பேக் வந்துட்டு இதயத்தை திருடாதே சீசன் 3 ஆடிஷன்ஸ்லாம் முடிஞ்சு ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறதா நியூஸ் கிடச்சிச்சு. பட் சடனாக நவீன் ப்ரோவோட இந்த போஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே டவுட்டை உண்டாக்குது. ஸோ சில ஃபேன்ஸ் எல்லாமே ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க இதயத்தை திருடாதேன்ற டைட்டில் வைக்காதீங்க, பிகாஸ் எங்களுக்கு வந்து இதயத்தை திருடாதே அப்படின்னாலே சிவா அண்ட் சஹானா நவீன் பிந்து தான் ஞாபகம் வருவாங்க. வேணா நீங்கள் நியூ டைட்டிலில் கூட வச்சுக்கோங்கன்னா சொல்லிட்டு ஃபேன்ஸ் அவ்வளோ ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுனாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஃபிஷியலாக கலர்ஸ் தமிழ்கிட்ட இருந்து ப்ரோமோ வர வரைக்கும். பிகாஸ் கண்டிப்பாக 8:30 ஸ்லாட் வந்து இப்போது ஃப்ரைடேவோட என்ன ஆயிடுச்சுன்னா மண்டேலேருந்து நியூ சீரியல் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அது இதயத்தை திருடாதே சீசன் 3 இருக்கலாம், அதர்வைஸ் நவீன் ப்ரோவோடைய நியூ ப்ராஜெக்டாகவும் இருக்கலாம். பட் நியூ சீரியல் அப்படின்னும் போது அவங்க ப்ரோமோஸ்லாம் எப்போயோ கொடுத்துருக்கணும். பட் கேப்பே இல்லை இல்லையா, சீசன் 2 இப்போ தான் கிளைமேக்ஸ் முடிஞ்சிருக்கு அண்ட் இதயத்தை திருடாதேலாம் அவங்க டே நைட்டாக ஷூட்லாம் எடுப்பாங்க, கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணுவாங்க. பிகாஸ் 2 வந்துட்டு சீரியல் 1 டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ ஷார்ட் பீரியடில் வந்துட்டு அவங்க 1000 எபிசோட்ஸ் ப்ளஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக யாராலையும் பண்ணிட முடியாது. பட் ஐடி டீம் வந்து பண்ணாங்க டீம் ஒர்க்காக அண்ட் நவீன் ப்ரோ வந்து அந்த கேப்ஷனில் கொடுத்துருந்த மாதிரி வில் மீட் யூ சூன் இன் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இம்மிடியேட்டாக அவரை பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில். ஸோ அது ஐடி 3 இல்லை நியூ ப்ராஜெக்டா இன் கலர்ஸ் தமிழா இல்லை நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ண மாதிரி நவீன் அண்ட் தர்ஷனா பேர் பண்ணி வரப்போதா சீரியல் அப்படின்றதெல்லாம் கலர்ஸ் தமிழை அஃபிஷியலாக கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.